Lleva. ஆபத்து பொத்தான் டேப் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. எம் ஆட்டோக்களின் ஓட்டுநர்கள் பெரும்பாலும் பெண்கள் ஓட்டுநர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் சேவைக்காக எம் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை அவர் வைத்துள்ளார்கள். குறைந்த எரிபொருள் கொண்டும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஆட்டோக்களை வந்து தமிழ்நாடு வாகனம் ஓட ஓட தானாகவே சோலார் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த பண்டிகையாகும். ஏழை வியாபாரிகள் ஒருமுறை இதற்கு தேவையான சார்ஜஸ் பாதுகாப்பு செலவு 0% என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அவசர கால ஊர்தி மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரிக்க வாகனத்திலேயே தரம் பிரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்போடு வரவேற்கிறோம். மூவாயிரத்தி 501 அம்மா நகரும் நியாயவிலைக் கடைகளின் சேவையையும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தினையும் எம் ஆட்டோ திட்டங்களையும் துவக்கி வைக்க வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அமைச்சர் பெருமக்கள் மலர்க்கொத்தினை வழங்கி வரவேற்கிறார்கள். நிகழ்ச்சியின் இனிய தொடக்கமாக அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்கள் வரவேற்புரை வழங்கிட பணிவன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களையும் வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருள் விநியோகம் செய்திடும் வகையில் 501 அம்மா நகரும் நியாய விலை கடைகளில் சேவையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோடியசைத்து துவக்கி வைக்கவும் பொது விநியோக திட்டத்தின் கீழே முன்னோட்டு அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 45 ரைஸ் செறிவுபட்டு அரிசி வழங்கும் திட்டத்தின் துவக்கி வைப்பதன் அடையாளமாக 5 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 45 ரைஸ் நிரப்பிய பகைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அம்மா நகரும் நியாயவிலை கடைகளின் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள். அதன் அடையாளமாக 7 வாகனங்கள் அணிவகுத்து செல்லும். மூவாயிரத்தி 501 அம்மா நகரும் நியாயவிலை கடைகளின் சேவையை நடமாடும் நியாயவிலை கடைகளின் மூலம் வழங்குதல் மற்றும் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் தாய் கடைகளில் இணைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட எளிதில் அணுக முடியாத பகுதிகளுக்கு நகரும் நியாயவிலைக் கடைகள் செயல்படும். எந்தெந்த நாட்களில் நகரும் நியாயவிலைக் கடைகள் எப்பகுதிக்கு வரும் என்பது முன்கூட்டியே குடும்ப அட்டைதாரர்கள் அறியும் வண்ணம் தாய் கடையிலும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலும் அறிவிக்கப்படும். நாள் நேரம் இடம் குறித்து பொதுமக்கள் நன்கு அறியும் வண்ணம் விளம்பரப்படுத்தப்படும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் போதுமான அத்தியாவசிய பொருட்களுடன் நகரும் நியாயவிலைக் கடைகள் அப்பகுதியில் செல்லும். தேவையான பகுதியில் உள்ள குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் மாதம் 1 நாள் அல்லது 2 நாள் நகரும் நியாயவிலைக்கடை அப்பகுதியில் செல்லும். வாகனத்தில் தாய்க்கடையின் விற்பனையாளர் எடையாளர் ஆகியோர் இருப்பார்கள். விற்பனை முனையக்கருவி மற்றும் மின்னணு
எடை தராசு ஆகியவை நியாய விலைக் கடைகள் கொண்டு செல்லலாம். நிர்ணயிக்கப்பட்ட பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தமக்குரிய அளவில் அத்தியாவசிய பொருட்கள் நகரும் நியாய விலைக் கடைகள் பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு பெற முடியாத குடும்ப அட்டைதாரர்கள் தாய் கடையில் பிறகு ஓரொரு நாளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதும் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இன்றைய தினம் மக்களின் பயன்பாட்டிற்காக 3501 அம்மா நகரும் நியாய விலைக் கடைகளின் சேவையை நடமாறும் நியாய விலைக் கடைகள் மூலமாக துவக்கி வைத்தார்கள். துவக்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னோட்ட அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைப்பார்கள். அதன் அடையாளமாக 6 குடும்ப அட்டைதாரர்கள் செறிவூட்டப்பட்ட அரிசி பைகளை பெற்றுக் கொள்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 6 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி பைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திரு பாபர் அலி குடும்பத்தினர் அடுத்ததாக திரு மு சத்தியமூர்த்தி குடும்பத்தினர் அடுத்ததாக திருமா ஆரோக்கியராஜ் குடும்பத்தினர் இன்றைய தினம் செறிவூட்டப்பட்ட அரிசியானது இரும்புச்சத்து, போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் கொண்ட ஊட்டச்சத்து மிகுந்த அரிசியாகும். இது பெண்கள், குழந்தைகள் மற்றும் அனைவரும் உட்கொள்ளலாம். அடுத்ததாக திரு து கோபு குடும்பத்தினர் நிறைவாக திருமதி க அமுதா குடும்பத்தினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னோட்ட அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 6 பயனாளிகளுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி பைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திட்டத்தினை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளல் தொழில்துறை அவர்களை. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று வழங்கும் உன்னதமான இந்த நகரும் அம்மா நகரும் நியாய விலைக் கடைகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக 3501 நகரும் நியாய விலைக் கடைகளை துவங்கி வைத்ததுடன் மற்றும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பரிட்சார்த்த முறையில் துவங்கி வைத்த பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உயர் அலுவலர்களுக்கும் கூட்டுறவுத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி உரை வழங்கிய பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து விளக்க உரை வழங்கி சிறப்பிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அரசு முதன்மைச் செயலாளர் தொழில்துறை அவர்களை. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறை சார்பில் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் அவர் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வெளிநாடு வாழ் தமிழர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்களிருந்து தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்திட இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் ஆகிய நாடுகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 28/8/2019 முதல் 19/2019 வரை அரசு முறை பயணம் மேற்கொண்டார்கள். அதில் துபாயில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர் சந்திப்பில் பெட்ரோல் ஆட்டோக்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார ஆட்டோக்களாக மாற்றி இயக்கும் திட்டத்திற்காக துபாயின் KMC குழுமம் மற்றும் எம் ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஆகிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்று முதற்கட்டமாக மின்சாரம் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் 13 புதிய வகை ஆட்டோக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார்கள்.
இந்த திட்டமானது தமிழகத்தின் 140 கோடி ரூபாய் முதலீட்டில் மகளிர் ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் மகளிர் வாகன பழுது நீக்காளர்கள் என சுமார் 2000 மகளிர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைய உள்ளது. இந்த எம் எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் உள்நாட்டில் பயன்பாட்டிற்கும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளான பெனின் மற்றும் டோகோ நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. மின்சாரம் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் அடங்கிய 13 புதிய வகை ஆட்டோக்களை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மலர்கொத்தினை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் தொழில்துறை அவர்களும் தலைவர் எம் ஆட்டோ நிறுவனம் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எம் ஆட்டோ நிறுவனத்தின் மின்சாரத்தில் இயங்கும் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கப்படும் இந்த ஆட்டோக்களில் சிசிடிவி கேமரா, ஜிபிஎஸ் வசதி, ஆபத்து பொத்தான், டேப் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. எம் எலக்ட்ரிக் ஆட்டோக்களின் ஓட்டுநர்கள் பெரும்பாலும் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துபாயில் நடைபெற்ற முதலீட்டாளர் சந்திப்பில் பெட்ரோல் ஆட்டோக்களை சுற்றுச்சூழல் உகந்த மின்சார ஆட்டோக்களாக மாற்றியிருக்கும் திட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 5000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் துபாயில் எம் ஆட்டோ எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டி நிறுவனத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மேற்கொண்டதன் பேரில் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எம் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை துவக்கி வைக்கிறார்கள். உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கே புகழ் அனைத்தும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவரால் இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அறியனவாம். நடமாடும் வாகனங்களை அறிமுகப்படுத்தி ஏராளமான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு எம் ஆட்டோ குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண் துணிமொழிவர்களை பற்றி தலைமை செயல் அதிகாரி ஒரு வார்த்தை கூற்றி நன்றியுடைய முடிவு செய்வார். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பல பெண்கள் தொழில் முனைவு பயணத்தில் நம்பிக்கையுடன் களம் இறங்குவதற்காக தொடர்ந்து பல்வேறு வகையில் ஊக்கமளித்தும் உறுதுணையாகவும் விளங்கும் எமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேசத்தில் பெண்கள் சுய முன்னேற்றம் காணட்டும். முதல்வர் புகழ் வணங்கும் உயரட்டும். நன்றி.